மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிப்பது தொடர்பாக ஐநாவில் இன்று முக்கிய முடிவு எடுக்கப்படுகிறது. பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாருக்கு பல்வேறு தாக்குதல் சம்பவங்களில் தொடர்புள்ளது. அவரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க வேண்டுமென்று ஐநா சபையில் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கடந்த பிப்ரவரி 27 மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க கோரி அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் தீர்மானமும் கொண்டு வந்தன. எனினும் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க சீனா தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வந்தது. இந்நிலையில் 1267 அல்கொய்தா தடைக்குழு முக்கிய முடிவுகளை எடுக்கப்பட்டது. இதில் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க இந்தியா சார்பில் மீண்டும் வலியுறுத்தப்படவுள்ளது. இம்முறை தனது பிடிவாதங்களை சீனா தளர்த்தி கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே மசூத் அசார் சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.